சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. சொன்னாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வல்லாரை துவையல். இது வந்து ரொம்ப மெடிசினல் ஃபுட்டுன்னு சொல்லலாம், ரொம்ப நல்லதும் கூட. ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக திறனை கூட்டும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வல்லாரக்கீரை ஒரு கட்டு, நான் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2-3 பல்லு தேங்காய், தேவையான உப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1-3 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி வறுத்து எடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய துவையல் ரெடி. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதோட நம்ம வறுக்க வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இதை சேர்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நல்லா நமக்கு வறுப்படணும். பருப்பு நல்லா வறுப்பட்ட உடனே நம்ம 1/1 வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம 1/1 சேர்த்து வதக்கிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்லா செவக்க வறுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் தேங்காய் பால் இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் தோல் சுருங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா தோல் சுருங்கி வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்ல எடுத்துட்டு இது தக்காளியும் கீரையும் வதக்க போறேன். இப்போ கடாயில திரும்ப வந்து 1 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இதோட நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து நம்மளுடைய கீரையை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம அரைக்க போறோம். நான் வந்து பருப்பு கூட வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்தேன். நீங்கள் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாவை தனியாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும், தக்காளி, கீரை இதை எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வதக்கிக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான் அது. பருப்பு வந்து கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நான் இப்போ தக்காளியை வந்து தனியாக வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பருப்பு செவக்கலை அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே கூட வதக்கிருக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோடு வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து கீரை நல்லா வதங்கட்டும். நல்லா கீரை சுருங்க வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இங்க பாருங்க, இப்ப கீரை தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் உப்போட சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வேணும்னா தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துவையல் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சி காட்டுறேன். இப்போது நம்ம வதக்கி வச்சது எல்லாமே, பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே சூடு ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை வந்து நான் மிக்சியில் போட்டு ரொம்ப மையை அரைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கரகரப்பாக அரைச்சா தான் நம்ம துவையலுக்கு, நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் கரகரப்பாக எடுத்து அரைச்சி காட்டுறேன். நம்மளோட எக்ஸலண்டான வல்லாரை துவையல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்தோட இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி எல்லாத்துக்கூடமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம கரெக்டான உப்பு காரம் வச்சு அரைக்கும் போது சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதை உமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.